கையில ஒரு டீயை போடுப்பா. நீ சொல்ற பார்த்தா கிணத்த காட்டுல கதை பதிலா இருக்கு. ஆமாப்பா, ரோடு போட்டிருக்கா, பம்பையும் சேர்த்து போட்டுட்டா. அவ்வளவு போட்டிருக்கா, ரோட்டோட சேர்த்து போட்டாங்களா? ஆமா, பம்பையே காலையில வந்து பார்த்து வண்டி தூக்கி பாக்குறாங்க. அப்படி எல்லாம் அப்படி புடிச்சு கிடக்குது காங்கிரீட் ரோடு. முன்னாடி சொல்லிட்டு போலியா ரோடு போட போறேன்னு அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்கண்ணா. ஏதாவது முன்னாடி ஒரு 11-12 மணிக்கு ரோடு ஓடுவாங்க, வீட்டுக்கு சொல்லி போகணும்ல. ஒரு வீடா வந்து இந்த மாதிரி ரோடு ஓடுறோம், உங்க வண்டி வாகனங்க வெளியே நிறுத்திங்க, பைக் இது இருந்தா அப்படின்னு சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம போயிருக்காங்கண்ணா. அட, இது பரவாயில்ல பெரும்பாலு. பக்கத்துல ஜீப் விட்டுருந்தாங்க, ஜீப்போட சேர்த்து போட்டு போயிட்டாங்க. ஜீப்போட சேர்த்து போட்டாங்க. அட, வண்டி எடுக்க முடியல, பொக்லைன் வச்சுலாம் எடுத்தாங்க. பொக்லைன் வச்சிருந்தாங்க. அட, ஆமாங்கண்ணா, அந்த ஏரியா பசங்க கூட போய் பாத்துட்டு வந்தானுங்க. பொக்லைன் அதான் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான பாக்குறேன். போட்டாங்களா? போட்டிருப்போம். சரி சரிங்க. அட, இன்னொரு விஷயம் கேளுங்க. எது? இது ஜீப் நிறுத்தி இருக்கிறாங்க, பரவாயில்ல. ஏன்னா வடிவேல்னா நீங்க ஒண்ணு மாத்தம் சொன்னீங்களே, அந்த நடு ரோட்ல ஏதாவது கண்ண கம்பம் போட்டாங்கன்னா அதே சொல்லுங்க. போஸ்ட் கம்பத்தை வச்சு இந்த பக்கம் 3 அடி ரோடு, அந்த பக்கம் 3 அடி ரோடு போட்டு இந்த பக்கம் இந்த மாடு ஓட்டு போக முடியல, ஓட்டு வர முடியல, டிராக்டரும் போக முடியல, வர முடியல. தண்டத்துக்கு இந்த மாதிரி தான் போட்டு இருக்காங்க. பெருமாளை எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க. மண்பாதியா இருந்தது, புதுசா ரோடு போடுறோன்னு போட்டாங்க. இந்த மாதிரி தண்டத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதே மாதிரிதான்ப்பா சென்னையில ட்ரைனேஜ் போடுறேன்னு சொல்லிட்டு சென்னை ஃபுல்லா காவா தண்ணி மேலேயே ட்ரைனேஜ் போடுறாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படிதான் நடக்கு. அதை வெளியெடுத்து தானே உள்ள காங்கிரீட் போடணும். அதெல்லாம் யார் பார்க்க? கான்ட்ராக்ட் போட்டோமா முடிஞ்சோமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. என்னங்க இது இப்படியுமா நடக்குது? அட, சென்னையில கூட வர வழியாக்குது. இந்த இன்னொரு பக்கம் நம்ம ஊர்கிட்டதான் நீங்க சொல்ற மாதிரினா இந்த காவா தண்ணி இருக்குது, அதுக்கு நடுவில் கரண்ட் மரம் இருக்குது. அந்த மரத்தை வேற எங்கேயாவது வேற ஒரு கரண்ட் மரம் இது வச்சு போட்டு அதை இது பண்ணலாம்ல. நடுவுலயே ஓட்டு வச்சுக்கிறாங்க. அடிக்காதா அந்த பக்கம் குழந்தைங்களா இருக்கிற பக்கம் இப்படிமா பண்ணுவாங்க? அட, இதை விட காஞ்சிபுரத்துல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல வீடு கட்டி கொடுத்தாங்க. சரி, கலெக்டர் போய் ஆய்வு பண்ண போயிருக்காங்க. சிமெண்ட தொட்டா சிமெண்ட் கையோட வருது, செங்கல தொட்டா செங்கல் கையோட வருது. செங்கல் வருதா? என்ன, இப்படியே வந்து ஒரு ஒரு கடைசியில் என்ன பண்றாங்க தெரியுமா? இதெல்லாம் மணி போட்டு ஒப்பந்தாரம் நாங்க கைது பண்ணிடுறோம், அவங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க தலையில போட்டுறாங்க. ஒரு விஷயத்த வண்டதுக்கு முன்னாடி 4-5 வாட்டி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பகுமானமா பண்ணணும்ல. காசுல நம்ம காசு தானே கொடுக்குறோம். கண் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சூரிய நமஸ்காரம்.